பழனியில் பூட்டியிருந்த வீட்டின் கதவை உடைத்து 400,000 ரூபாய் ரொக்கம் மற்றும் 80 சவரன் தங்க நகைகள் ஆகியவை கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் உள்ளது எம்ஜிஆர் நகர் புறநகர் பகுதியான இங்கு வசித்து வருபவர் சம்பத். இவரது மனைவி ஈஸ்வரி. ஓய்வு பெற்ற அரசு போக்குவரத்து கழக ஊழியரான சம்பத்திற்கு ஒரு மகள் மற்றும் ஒரு மகன் உள்ளார். கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு சம்பத்துடைய மகள் இறந்துவிட்டார். சம்பத்தின் மகன் திருமணமாகி மனைவியுடன் பெங்களூருவில் வசித்து வருகிறார். இந்நிலையில் வீட்டில் தனியாக வசித்து வரும் சம்பத் மற்றும் அவரது மனைவி ஈஸ்வரி ஆகிய இருவரும் உறவினர் வீட்டு திருமணத்திற்காக நேற்று மாலை 3 மணி அளவில் தேனிக்கு புறப்பட்டு சென்று விட்டு இன்று மாலை 4 மணிக்கு பழனி திரும்பினர். வீட்டிற்கு வந்து பார்த்தபோது வீட்டின் பின்புற கிரில் கேட் மற்றும் கதவின் பூட்டு ஆகியவை உடைக்கப்பட்டிருந்தது கண்டு உள்ளே சென்று பார்த்தபோது பீரோவும் உடைக்கப்பட்டிருந்தது கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இது குறித்து பழனி நகர காவல்துறைக்கு தகவல் கொடுத்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் சம்பத் மற்றும் அவரது மனைவியிடம் விசாரணை செய்தனர். இதில் வீட்டின் பீரோவில் வைக்கப்பட்டிருந்த 80 சவரன் நகைகள் மற்றும் 400,000 ரூபாய் பணம் ஆகியவை கொள்ளையடிக்கப்பட்டது தெரிய வந்தது. இந்த கொள்ளை குறித்து பழனி டிஎஸ்பி தலைமையிலான போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். பழனியில் பூட்டியிருந்த வீட்டின் கதவை உடைத்து 400,000 ரூபாய் ரொக்கம் மற்றும் 80 சவரன் தங்க நகைகள் ஆகியவை கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் உள்ளது எம்ஜிஆர் நகர் புறநகர் பகுதியான இங்கு வசித்து வருபவர் சம்பத். இவரது மனைவி ஈஸ்வரி. ஓய்வு பெற்ற அரசு போக்குவரத்து கழக ஊழியரான சம்பத்திற்கு ஒரு மகள் மற்றும் ஒரு மகன் உள்ளார். கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு சம்பத்துடைய மகள் இறந்துவிட்டார். சம்பத்தின் மகன் திருமணமாகி மனைவியுடன் பெங்களூருவில் வசித்து வருகிறார். இந்நிலையில் வீட்டில் தனியாக வசித்து வரும் சம்பத்